மூன் டிவி தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வது சோதிடர் சதயம் எம் மீனாட்சி சுந்தரம், மதுரை. சனி பகவான் நல்லது செய்வாரா கெட்டது செய்வாரா? பெரும்பாலும் சனினாலே பயப்படுறதுக்கு என்ன காரணம், அது கெட்ட கிரகம் அப்படிங்கிறது தான் எல்லார் மனசுலேயும் ஊன்றி போன ஒரு இனம் புரியாத ஒரு விஷயமாக இருக்குது. ஆனால் ஒரு ஜோட பழமொழி ஒன்று இருக்குது, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை. இந்த வார்த்தையை நல்லா கேளுங்க, சனியை போல் கொடுப்பாரும் இல்லை, சனியை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கேன். நம்ம ஆளுக்கு கெடுக்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டாங்க, கொடுக்கறத வந்து விட்டுருவாங்க. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது. இது ஜோட பழமொழியில் இன்னொன்று. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ஏழரை சனி வரைய சனி படாத பாடு பட்ட அவஸ்தை. யாராவது கதை கேட்டாங்கன்னா அப்படியே கண்ணீர் வராத அளவுக்கு உங்களுடைய நிலைமைகள் இருந்து இப்போ ஜென்மத்துக்குள்ளே வந்துருச்சு. இப்போ என்ன தெரியுமா, அப்போயே அவளை போட்டுட்டு இனிமேல் என்ன பட போகிறேன்னு நீங்கள் நினைப்பீங்க. இப்போ சனி ஒன் ஸ்ட்ரென்த்தாக வந்து உட்காந்துட்டார், முதல் அவரே பலகீனமாக இருந்தார். மகர ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் தான் பலம். அப்போ தப்புச்சிட்டோம்டா அப்படின்னு நோயில் படுத்தையும் கூட எந்திரிச்சு உட்காந்துருவான், இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் கூட எந்திரிச்சு உட்காந்துரும். எதிரியானையும் பூரா நண்பனாயிருவேன். இப்போ உங்க நீங்கள் யாருக்கெல்லாம் காசு கொடுக்கணும் அவன் நீ பார்த்து கொடுப்பா அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா நீங்கள் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, உங்கள் ராசிக்கு சனி பகவான் வந்திருக்காரு. ஆனால் ஏமாற்றும் குணம் எண்ணம் சிந்தனையை மட்டும் தூக்கி விட்டுருந்துருங்க. அந்த எண்ணம் சிந்தனை இருந்தால் இன்னமும் உங்களை பழி வாங்கிடுவார் சனி பகவான். கேர்ஃபுல்லாக இருங்க. சனி ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, சனி நீதிமான், நீதியுடன் நேர்மையுடன் நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சனியினால் எந்த பாதிப்பும் கிடையாது. இந்த சனியினால் யார் யாருக்கெல்லாம் பாதிக்காது எந்த ராசியாக இருந்தாலும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம்னா அதை கடைசியில் அந்த விளக்கத்தை சொல்லி இந்த சனி பயிற்சிக்கு உண்டான பலன்களை நான் நிறைவு செய்யும்போது சொல்கிறேன். அடுத்து நீங்கள் நேர்மை நாணயத்தோடு இருக்கணும். இந்த ராசி மகர ராசியில் பிறந்தவர்கள் சனிக்கிழமை தோறும் கொஞ்சம் எள்ளு பொடி போட்டு சாதம் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, ஆயில் பலம் அதில் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும், வேறு என்னையும் ஊற்றக்கூடாது. எள்ளுப்பொடி போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாதங்கள்னு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் சால்வ் ஆயிடும். இந்த 12 ராசிகளுக்கும் சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை செய்ய போகிறான்னு யாரும் பயப்பட வேணாம். அதற்கு நிகராக அதாவது கெட்ட பலன் நடந்துச்சுன்னா நடக்க விடாமல் தடுக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிந்த அறிந்த நல்ல ஜோசியரை போய் பார்த்து அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதக ரீதியாக. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்திற்கு என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணி ஜாதகத்தை அனுப்பிச்சு முழுமையான பரிகாரங்களை கேட்டு தெரிந்து செய்து கொள்ளுங்கள். இந்த சனியினுடைய அனுகிரகமும் அனுகூல பலன்களும் நேர்மையான யோக பலன்களும் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் சனி பகவான் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இந்த காணொளியை கண்டு புரிந்து கொண்டமைக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். மூன் டிவி தமிழ் நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.